Good morning, children. This is SARKAR Nursery and Primary School inviting you all for the online class. What is the day today? Say to your parent, what is the day today? What is the date today? What about the weather? Okay, you should tell to your parent correctly. Okay, now we will move on to the lesson. இன்றைக்கி நம்ம தமிழ் படிக்க போகிறோம். தமிழில் புதிதாக ஐ முதல் அக்கு வரை படிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நாம் இதுவரைக்கும் என்னெல்லாம் படித்தோமோ அதை ஒரு தடவை என்ன செஞ்சுக்கிடுவோம், ஒரு தடவை திருப்பிக்கிறோம். நான் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பக்கத்தில் உள்ள உங்களுடைய பெற்றோர்கிட்ட நீங்கள் சொல்லணும். இப்போ நான் குறிப்பிட்டு ஒரு எழுத்தை சொல்லு, அது என்ன நீங்கள் சொல்லணும். சொல்லுங்க, உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? யாரெல்லாம் சரியாக சொன்னாங்க? சரியாக சொல்லியிருந்தா உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? இப்போ ஒரு தடவை அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் படித்தோம், ஞாபகம் இருக்குதா? ஆக்கு என்னெல்லாம் படித்தோம் ஞாபகம் இருக்குது? ஒரு தடவை நம்ம திருப்பிக்கிறோம். அம்மா, அணில், அன்னம், இதெல்லாம் படித்தோம். ஆ அம்மா, ஆ அணில், ஆ அன்னம். இப்போ ஆ பாருங்க, ஆ ஆடு, ஆமை, ஆலமரம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஆ ஆ ஆடு, ஆ ஆமை, ஆ ஆலமரம். இப்போ ஈ என்ன பார்த்தோம்? ஈ ஈ இலை, ஈ இந்தியா, ஈ இல்லம். சொல்லுங்க, ஈ இலை, ஈ இந்தியா, ஈ இல்லம். இல்லம்னா என்ன? வீடு. ஈச்சமரம், ஈ ஈட்டி, ஈ ஈ ஈச்சமரம். முழி, மு முரல், மு உலகம். உ உளி. உளி எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க? தச்சர்கள் என்ன செய்வாங்க, மர வேலை செய்யக்கூடிய தச்சர்கள் என்ன செய்வாங்க, அந்த மரத்தை அப்படியே சீவி 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 ஜன்னல் கதவெல்லாம் செய்வாங்களா, அதுதான் உளி. ஊ உளி, ஊ உலகம், ஊ உலகம். குளோப் நேற்று காட்டினல, உலகத்தை பூரா உலகம், ஊ உலகம். இன்னொன்று வந்து ஊல என்னது? ஊ உரல், அம்மா மாவாட்டுவாங்கள அந்த உரல். ஊ உளி, ஊ உரல், ஊ உலகம். ஊ ஊசி, ஊ
ஊர்தி. ஊர்தினா என்ன? பஸ்ஸு, காரு, பைக்கு, ஊர்தி, வாகனம். ஊ ஊசி தைப்பாங்களா அம்மா, டெய்லர் தைப்பாங்கள்ல, ஊசி. ஊ ஊசி, ஊ ஊர்தி, ஊ ஊஞ்சல், நீங்கள் ஆடுற விளையாடுற ஊஞ்சல். ஏ ஏ எலி, ஏ எறும்பு, ஏ எருமை, ஏ எலி, ஏ எறும்பு, ஏ எருமை. ஏ ஏரி, ஏழு, ஏணி, ஏ ஏணி, ஏ ஏரி. ஏரின்னா என்ன அர்த்தம்? குளம், குளிக்கிறாங்கள. ஏ ஏணி, ஏ ஏரி, ஏ. இன்னொன்று என்ன படித்தோம்? ஏடு. ஏடுன்னா என்ன? புஸ்தகம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? பணம் ஓலையில் எழுதுவாங்கல்ல, ஆணி வச்சு எழுதுவாங்க ஏடு. ஏ ஏரி, ஏ ஏடு, ஏ ஏணி. இது வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம், புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஐக்கு போகிறோம். ஐவர். ஐவர்னா ஐந்து பேர். ஐந்து பேர் இருந்தால் ஐவர். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஐந்து. ஐந்து பேர் இருக்காங்களா? ஐவர், ஐவர், ஐ ஐவர். பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்? ஐந்து பேர் இருந்தாங்கல்ல, அதை போல் இங்கே ஐந்து பேர் இருக்கிறாங்க. ஐவர், ஐ ஐவர், ஐ ஐவர், ஐ ஐவர். ஐ ஐயன், திருவள்ளூர் இருக்கிறாள ஒரு மனிதர். ஐ ஐயன், ஒரு புலவர். ஐ ஐயன், ஐ ஐயன், ஐ ஐயன். ஐ ஐந்து, ஐ ஐந்து, ஐந்து, ஐ ஐந்து, ஐ ஐந்து. ஐ ஐவர், ஐ ஐந்து, ஐ ஐயன். அடுத்து பாவோம். ஓ ஓ ஓ ஒன்று, ஓ ஒன்று. யா ஒன்று, யாவர்க்கும் தலை ஒன்று சொல்றோம்ல, ஒன்று. ஓ ஒன்று, ஓ ஒன்று, ஓ ஒன்று. ஓ ஒட்டகம், ஓ ஒட்டகம், ஓ ஒட்டகம், ஓ ஒட்டகம். ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்குறாங்க? எங்கே பார்த்துருக்குறீங்க? சர்க்கஸில் பார்த்துருப்போம் இல்லையா? சர்க்கஸில் ஒட்டகம் பார்ப்போமா? ஒட்டகம் பார்த்துருப்போம். யாரெல்லாம் ஒட்டகம் மேலே யாரெல்லாம் சவாரி செய்திருக்கிறாங்க? ஏறி யாரெல்லாம் ஒட்டகத்தில் சவாரி செய்திருக்கிறா? யானை மேலே சவாரி செய்திருக்கிறீங்க இல்லையா? யானைக்கு மேலே சவாரி செய்திருக்கிறீங்க. குதிரை மேலே சவாரி செய்திருப்போம். ஒட்டகத்தில் சவாரி செய்கிறது அதிகமாக அதே போகிறோம், பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா? இதெல்லாம் பண்ணணும் போகணும். ஜெய்ப்பூர் போயிருந்தப்போ என்ன செய்வோம்? சார்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? ஒட்டகத்து மேலாம் ஏறி இந்த கோட்டைகளுக்கு மேலே மணலெலாம் என்ன செய்வோம்? இந்த ஒட்டகத்து மேலே தான் ஏறி சவாரி செய்வோம் இல்லையா? எங்கே இருக்கும் ஒட்டகம்? மணல் இருக்குது பார்த்தியா? மணல், ஏன் மணலில் தான் வேகமாக ஓடும். நீ ஓட முடியுமா மணலில்? மணலில் ஓடணும் என்ன செய்வோம்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேகமாக ஓட முடியாது, ரொம்ப கால் வலிக்கும், காலை பதியாது, பதியாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். ஆனால் ஒட்டகம் என்ன செய்யும்? அதனுடைய பாதங்கள் வேகமாக ஓடும். அதுதான் பேர் என்ன சொல்லுவாங்க? ஒட்டகத்தை என்ன சொல்லுவாங்க? பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் தண்ணியில் போகிற மாதிரி ஒட்டகம் பாலைவனத்தில் போகும். அடுத்து பாருங்க, ஒலிபெருக்கி பார்த்தீங்களா? இதுதான் ஒலிபெருக்கி. ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? வச்சு என்ன செய்யும்? அதிக தூரத்துக்கு என்ன செய்யும்? அந்த ஒலி, நம்ம பேசக்கூடிய ஒலி ரொம்ப தூரம் கேட்கும். ஒலி பெருக்கி. பெருக்கின்னா என்ன? பெருக்கிறதுனா என்ன? பெருக்கிறதுனா அதிகரிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டே போகிறது. அது மாதிரி நம்முடைய ஒலி, ஒலின்னா என்ன? சத்தம். நம்ம சத்தம் என்ன செய்யும்? அங்கே வரைக்கும் பெருசாக கேட்கும், காதை அடைச்சிடும் அந்த அளவுக்கு சத்தம் கேட்கும். ஒலி பெருக்கி. ஓ ஒலி பெருக்கி, ஓ ஒலி பெருக்கி, ஓ ஒலி பெருக்கி. ஓ ஒன்று உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ஓ ஒட்டகம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓ ஒலி பெருக்கி, ஒலி பெருக்கி இல்லையா? ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அப்படி பெருக்கிறோம்ல, ஒலி பெருக்கி. அடுத்த பாருங்க,
ஓடம். ஓக்கு அப்புறம் ஓடம். ஓடம் எங்கே போவோம்? ஓடம் தண்ணியில் ஓடத்தில் போகிறோம்ல, போட்டு சொல்கிறோம்ல போட். அப்படி இந்த பையன் தம்பி பார்த்தீங்களா, எப்படி இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, துடுப்பு வச்சு அப்படியே தண்ணியை தள்ளி 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 ஓடம் இல்லையா, நதியினிலே ஓடும், தண்ணீரில் ஓடும். அதுதான் அதுக்கு பேர் என்ன, ஓடம். ஓ ஓடம், ஓ ஓடம், ஓ ஓடம். ஓ ஓனான். ஓனாலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஏன் தெரியுமா, எங்கே பார்த்தாலும் கள்ள தூக்கி என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் அதை தூக்கி அடிச்சிடுவீங்க. பாவம், அதெல்லாம் செய்யக்கூடாது. எந்த உயிரும் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் அதை துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓ ஓனான், அது ஒரு உயிர், அது வாழ்ந்துட்டு போகுது, அதுவும் நமக்கு இயற்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு மிருகம்தான், புரியுதா? அதனால் அதை என்ன செய்யக்கூடாது, யாரும் தொந்தரவு பண்ணவே கூடாது. ஓ ஓனான், ஓ ஓனான், ஓ ஓனான். ஓ ஓட்டுனர். ஓட்டுனர் யாரு, டிரைவர். பஸ் ஓட்டுறாரா, டிரைவரு, டிரைவர். ஏன் அவருக்கு ஓட்டுனரு ஓட்டுனர்னு சொல்கிறாங்க, அது வாகனத்தை ஓட்டுறார், காரை என்ன பண்ணுறாரு, பஸ்ஸை ஓட்டுறார், அதுதான் ஓட்டுனர். ஓ ஓட்டுனர், ஓ ஓட்டுனர், ஓ ஓட்டுனர். இப்போ எதெல்லாம் பார்த்தோம், ஓ ஓ ஓடம், ஓ ஓடம், ஓனான், ஓனான், ஓ ஓட்டுனர், ஓ ஓட்டுனர். ஓ இப்போ நம்ம புது எழுத்து இன்னொன்று படிக்க போகிறோம். இந்த ஓ போட்டு பக்கத்தில் ஒரு லா போட்டு, ஔ ஔ ஔ ஔ. ஔவையா, ஔவையா தெரியுமா, பாட்டெலாம் எழுதியிருக்காங்கள்ல ஆத்திச்சூடி, ஔவையார் எழுதிய பாட்டுகள், புரியுதா? ஔவையார் ஒரு பெரும் பெரும் புலவர் இல்லையா, பெரும் புலவர் ஔவையார். ஔ ஔவையார், ஔ ஔவையார், ஔ ஔவையார். தக் தக் எஃகு கத்தி, அக் எஃகு கத்தி, கத்தி இருக்கா, எஃகு நாள் ஆறுனா எஃகு கத்தி, எஃகு கத்தி, எஃகு கத்தி. கத்தி வச்சு என்ன செய்ய, குத்திடக்கூடாது. எஃகு கத்தி, இதெல்லாம் போரில் சண்டை போடுவாங்கள்ல வீரர்கள், அவங்க தான் அந்த எஃகு கத்தி வச்சுருப்பாங்க, வச்சு எதிரியை கொல்றதுக்காக வச்சுருப்பாங்க. அஹ் எஃகு கத்தி, அஹ் எஹ் கத்தி. இப்போ ரெண்டு படிச்சிருக்கோம், ஔ ஔவையார், அஹ் எஃகு கத்தி. பத்தியா எஃகு கத்தி வந்துட்டு தான் பெரிய கத்தி. இப்போ நம்ம என்னெல்லாம் படித்தோம், ஐ ஓ ஓ ஔ அக் சொல்லுங்க, பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. ஐ ஓ ஓ ஔ அக். இப்போ நான் பிடிச்சு கேட்குறேன் சொல்லுங்க, இது என்ன எழுத்து சொல்லிட்டீங்களா, ஓ இது என்ன எழுத்து, அக் இது என்ன எழுத்து சொல்லிட்டீங்களா, ஐ இது என்ன எழுத்து, ஔ இது என்ன எழுத்து, ஓ ஐ ஓ ஓ ஔ அக். இப்போ நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், படிச்சிட்டோம். இப்போ இந்த புக்கில் ஒரு தடவை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி படித்தது ஐ, ஐவர், ஐயன், ஐந்து. ஓ ஒன்று, ஒட்டகம், ஒலிபெருக்கி. ஓ ஓடம், ஓனான், ஓட்டுனர். ஔ ஔவையார், எஹ் எஃகு கத்தி, புரியுதா? இது இல்லாமல் கூட அந்த ஔ அக்குக்கு இன்னும் ரெண்டு உதாரணங்கள் சொல்லலாம். ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம படித்தோம்ல ஊ உளி. இப்போ பாருங்க, ஐ பார்த்தீங்களா, ஐ ஐவர், அஞ்சு பேர் சேர்ந்து விளையாட போகிறாங்க. ஐ ஐந்து,
ஓ ஒட்டகம், ஓ ஓடம், பார்த்தீங்களா ரெண்டு ஓடம். ஔ ஔடதம், ஔடதம்னா என்ன, மருந்து சாப்பிட்றோம்ல, காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்றோம், இப்போ கொரோனாக்கு மருந்து சாப்பிட்றாங்க, தலைவலிக்கு மருந்து சாப்பிடுவாங்க, வயிற்று வலி, அதுதான் ஔடதம். அவுக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம், ஔடதம், இது ஔடதம் மருந்து. எக்கு கத்தி இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஒரு தடவை இன்னொரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுவோம். அ ஆ இ ஈ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக், இதோட தமிழ் என்ன செய்யுது, உயிரெழுத்துக்கள் ஃபுல்லாக முடிஞ்சது. இதனோட தொடர்பு உள்ள சில தீச்சூடியில் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு படிக்கணும். என்ன ஆணாவை பற்றி வருகிறதோ, ஆ பற்றி, உயிரெழுத்து வருது இல்லை, ஆ அறம் செய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, ஆ ஆ வர்றதுனால நம்ம ஆ படிச்சுக்கிறோம் ஆத்திச்சூடியில். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்யன்னு என்ன அர்த்தம், நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் விரும்ப வேண்டும், ஆசைப்பட வேண்டும். என்ன செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும், முதியவர்களுக்கு உதவி செய்யணும், நல்லவைகளை செய்யணும், பணம் கொடுத்து உதவி செய்யணும், தெரியாதவங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்து உதவி செய்யணும் இல்லையா. மருத்துவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கன்னா கையை கூட்டு கொண்டு போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம், ரோடை கிராஸ் பண்ணும்போது, சாலையை கிராஸ் பண்ணும்போது கையை பிடித்து முதியவர்களை என்ன செய்யலாம், நம்ம அந்த பக்கம் மறுபக்கத்தில் கொண்டு போய் அவர்களை கடத்தி கொண்டு போய் விடலாம். இப்படி நல்ல 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 காரியங்களை எல்லாம் செய்வதற்கு என்ன செய்யணும், விரும்ப வேண்டும். அப்படி நீங்கள் நல்ல நல்ல காரியத்தெல்லாம் செய்ய விரும்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். இறைவன் உங்களை என்ன செய்திருப்பான், எப்படி வைப்பான், நல்ல நிலையில் வைத்திருப்பான், அதிகமான செல்வங்களை தருவான், அதிகமாக மகிழ்ச்சியை தருவான், நோயில்லாத வாழ்க்கையை தருவான். அதனால தான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், அறம் செய்ய விரும்பு, நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும், அறம் செய்ய விரும்பு சொல்லுங்கள், அறம் செய்ய விரும்பு. இன்னொரு தடவை சொல்லுங்க, அறம் செய்ய விரும்பு சொல்லுங்க, அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், ராவணாவும் படிச்சிடும் இன்னைக்கு டெய்லி ரெண்டு. ஆறுவது சினம், இது உங்கள் பாடத்தில் உள்ளதுதான். சினம்னா என்ன, சினம்னா என்ன, கோபம். கோபத்தை என்ன செய்யணும், ஆட்சி கொள்ள வேண்டும், பொறுத்துக்கணும். யாராவது கேட்டு கோபம் வரும், டீ உச்சிக்கு ஏறும், கோபம் ஏறும், உடனே என்ன செய்யக்கூடாது, அவனை அடிச்சிடக்கூடாது இல்லை, அவனை திட்டிடக்கூடாது. என்ன செய்யணும், கோபம் வரும்போது அதை ஆட்சி கொள்ள வேண்டும், அதை குறைத்து கொள்ள வேண்டும், அது வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையா. கோபம் என்ன செய்யும், கொடுமையான ஒரு தவறான ஒரு குற்றம், ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட என்ன செய்ய கோபப்பட, பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லையா. ஆ ஸோ அறம் செய்ய விரும்பும் மாதிரி ஆறுவது சினம் சொல்லுவோம். வள்ளுவர் சொல்லுவார்ல, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருந்தால் துன்பம் வரும்போது என்ன செய்யணும், சிரிக்கணும். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சிரும வரும்போது சிரிக்கணும், எப்படிப்பா காலில் கல் அடித்தா அழுத்தானே செய்வோம், நம்ம சிரிக்கவும் அப்படின்லாம் பண்ணுவோம். ஆனால் எங்கள் வயது வர 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 அதை அதனுடைய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் எங்கள் அனுபவத்தை உங்களுக்கு துன்பம் வரும்போது என்ன செய்யக்கூடாது, ஐயோ தோன்றக்கூடாது, கடவுள் தந்தது ரைட், அதை நம்ம பொறுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சினத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். சிரிக்கேன்னு என்ன, அந்த வேலை சிரிக்கிறது இல்லை, சினம் கொள்ளாமல் இருந்தாலே சிரிப்பு தான். ஆறுவது சினம் சொல்லுங்க, ஆறுவது சினம் சொல்லுங்க, ஆறுவது சினம் சொல்லுங்க, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இந்த ரெண்டும் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. இந்த இது உங்கள் பாடத்தில் புஸ்தகத்தில் உள்ள பாடத்தில் உள்ளது தான் பார்த்தீங்களா. ஆத்திச்சூடி ஔவையார் பார்த்தீங்களா, ஔவையாரோட ஆத்திச்சூடி இந்த குழந்தைங்கள்லாம் படிக்கிறதா, நீங்களும் அதே மாதிரி படி. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அதே மாதிரி இன்னொரு ஆள ரெண்டு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு பாட்டு படிச்சிடலாமா, ஆ சொல்லலாம் அதிரசம் தின்னலாம், சாப்பிடலாமா அதிரசம், அது மட்டும் இன்னைக்கு படிச்சுக்கிறோம். ஆ ஆ இ இன்னொரு அடுத்த நாள் படிப்போம். ஆ ஆ சொல்லலாம் அதிரசம் தின்னலாம், சொல்லலாம்
அதிரசம் தின்னலாம். அதிரசம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கா? அப்படியா? எப்படி இருக்கும் அதனுடைய சுவை என்ன, அதனுடைய ருசி என்ன, சுவை என்ன, அதிரசம் எப்படி இருக்கும்? நம்ம எத்தனை சுவை படித்தோம்? இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கரிப்பு படித்தோமா? இதில் அதிரசம் எப்படி இருக்கும்? அதிரசம் என்ன சுவை? இனிப்பு. ஆ ஆ சொல்லலாம், அதிரசம் தின்னலாம். சொல்லுங்க. ஆ ஆ சொல்லலாம், அதிரசம் தின்னலாம். சொல்லுங்க. ஆ ஆ சொல்லலாம், அதிரசம் தின்னலாம். சரி, அறம் செய்ய விரும்பு. அறம் செய், அறம் செய்கிறாங்க பார்த்தியா, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பாட்டி என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் தர்மம் செய்கிறாங்களா, காசு கொடுக்குறாங்களா, காசு முடித்து கொடுக்குறாங்களா? அறம் செய்ய விரும்பு, நல்லவைகளை செய்வதற்கு நாம் விரும்ப வேண்டும், ஆசைப்பட வேண்டும். ஆறுவது சினம். ஆறுவது சினம், ஆறுவது சினம், கோபப்படாமல் மக்களிடம் நாம் பழக வேண்டும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். முடிஞ்சது.